வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஐட்டெல் சூப்பர் குரூப் 4G அப்படின்னு ஒரு கீபேட் மொபைல் தான் அன்பாக்சிங் பார்த்துட்ருக்கோம். இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா கிங் மீடியா அப்படின்னு போட்டிருக்கு, யூபிஐ அண்டு யூடியூப் இதெல்லாம் போட்டிருக்கு. யூபிஐ ஒர்க் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ டப்பா பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதை நான் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மொபைல் இருக்குது. மொபைல் தவிர்த்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பழைய நோக்கியா பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேட்டரி ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ மொபைல் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டியிருக்காங்க ஸ்க்ரீனில். ஸோ அந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா 2-inch ஸ்க்ரீன் தான், 1000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணணும்னாக்கா உள்ளே வந்து ஸ்க்ராட்ச் கார்டெலாம் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு பதில் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஏதாவது ஒட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மொபைலில் பேட்டரியை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700. அந்த 1700க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு தோணலை. இது 4G மொபைல் அப்படிங்கிறதுனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் 4G மொபைல். ஜியோ சப்போர்ட் பண்ணாத மொபைல்ஸ் இதை விட கம்மி விலையில் இன்னும் சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஜியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி அண்ட் ஏர்டெல் வோடஃபோன் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மொபைல் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் போய் ஆகணும். ஸோ ஜியோ மொபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜியோ சிம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மொபைல் செலக்ட் பண்ண வேண்டிய சாய்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஜியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜியோ இல்லாமல் பிஎஸ்என்எல், வோடஃபோன் அண்டு ஏர்டெல் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 13 லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை போட்டு ஆன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பூட்டப் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப்பில் ஐட்டெல் அப்படின்னு காமிக்குது. ஸோ டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்பவும் சின்னதாகவும் இல்லை. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 6 days பேட்டரி பேக்கப் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் 6 days வருமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட்டு ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. அதனால் மேபி பேட்டரி பேக்கப் ஒரு 6 days இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 4 days வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய ப்ரைமரி சிம் கார்டு இதில் போட்டு கால்ஸ்லாம் பண்ணி பார்த்தா, கால்ஸ் அட்டன் பண்ண உடனே பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அதுவும் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லாமலே கால்ஸ்லாம் சூப்பராக ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து ரியரில் மட்டும் ஒரே ஒரு கேமரா இருக்குது, அதை பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது, சுமாராக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அந்தளவுக்கும் எனக்கு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து யாரெல்லாம் செட் ஆகும்னு பார்த்திங்கன்னா கீபேடு மொபைல் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வேணுன்னா செட் ஆகலாம். பட் அதுலேயும் நோக்கியாலாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நோக்கியா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நோக்கியாவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து HMD அப்படின்னு தான் போட்டு வருது. ஸோ நோக்கியாவில் ஒரு நல்ல கீபேட் மொபைல் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு நம்ம டச் மொபைலே வாங்கிடலாம் போல இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.